இன்றைக்கி இந்த கில்லி படத்தை பார்த்துட்டு இதே மாதிரி நாங்களும் ரீரிலீஸ் பண்ணுறோன்னு மற்ற ஹீரோஸ்லாம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அதெல்லாம் ஒரு சில தேட்டரில் வேணால் ஒர்க் அவுட் ஆகும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கெல்லாம் வேலை கேட்காது. இந்த ரெஸ்பான்ஸ் இந்த ஆடியன்ஸ் ஒன்லி ஃபார் விஜய். விஜய்க்கே ஒரு சில படங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பெருங்கூட்டம் சப்போர்ட் பண்ணோம். அதில் நம்பர் ஒன் இடத்தில் இருப்பது இந்த கில்லி. இங்கே ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்க ஒரு முக்கால் கிழங்கு கிட்ட போய் விஜயோட அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இங்கே யார் வந்தாலும் ரெண்டு கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ரொம்ப தீர்க்கமாக சொல்லுவாங்க. இல்லை தலிவிரு ஃபேன்ஸ் வேறு வைத்தறிச்சல்ல, என்னடா நம்ம ஆள் இருக்க வேண்டிய இடத்த இப்படி விஜய் வந்து நிற்கிறாரு, நம்ம ஆளு வர வேண்டிய அத்தனை பேரும் புகழும் இவருக்கு போதே, அதுவும் நாளுக்கு நாள் கணக்கில்லாத கூட்டம் போய் சேருது அப்படின்ற காண்டும் ஒரு பக்கம் இருக்குது. இன்றைக்கி எல்லா முக்கிய கட்சியோட வயிற்றுலையும் விஜய் பிள்ளையை கரைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் மக்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த முத்தனை கட்சிக்காரங்க எல்லாருமே அரசியலில் யாருக்கும் வழியும் விடமாட்டாங்க, நம்மளை வாழவும் விடமாட்டாங்க. இன்றைக்கி விஜய் கட்சி துவங்கினா 3வது இடத்துல வந்து நிற்பார்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் அவர் 3வது இல்லை, இப்போ ஒரு படி மேலே போய் 2வது இடத்துல வந்துட்டார் அப்படின்றதுக்கான சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த கில்லி ரெஸ்பான்ஸு. இதுக்கு மேலே கடவுளோட அனுகிரகமும் விஜயுடைய தெளிவான அரசியல் நகர்வும் அவருடைய ஆரோக்கியமும் தான் அந்த முதலிடத்தை தீர்மானிக்கும். பொறுத்துந்து பார்க்கலாம், ஒரு தலைவன் உருவாகிட்டான், அதை எவனாலும் தடுக்க முடியாது. எத்தனை மீடியாக்கள் இந்த உண்மையை மறைச்சாலும் அதை நான் உரக்க சொல்வேன் நம் மக்களுக்காக. வெல்வோம், இந்த களத்தில் மீண்டும் சந்திப்போம். இந்தியாலே ஹையஸ்ட் பே டாக்டர், வருஷத்துக்கு 500 கோடி சினிமாவிலே சம்பாதிக்கலாம், அதெல்லாம் வேணாம் விட்டுட்டு வராருனா சும்மா வருவார், வருஷத்துக்கு ஒரு 5000 கோடி சம்பாதிச்சிட மாட்டாரு. இந்த மாதிரி கிண்டலும் கேலியும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. ஒரு உன்னதமான மனிதனுக்கு தெரியும், ஒரு அளவுக்கு மேல பணம் இருந்தாலும் அதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு அளவுக்கு மேல புகழ் இருந்தாலும் அது ரொம்ப நாள் நிலைக்காது. இந்த ரெண்டு விஷயத்திலையும் விஜய் உச்சத்தை பார்த்துட்டாரு. இதுக்கு மேலேயும் அவர் ஊழல் பண்ணி தான் சம்பாதிக்க இந்த துறைக்கு வருவார்னா இந்த மாதிரி பேச்சுகள் எல்லாமே அரசியல் சூழ்ச்சி. எப்படியாச்சும் காலை வாரி விடணும், விஜய் அந்த மாதிரி விஜயையும் ஒன்றும் இல்லாமல் காணாமக்கிடணும், அதுதான் உங்களுடைய சதி. அந்த சதியை புரிஞ்சுக்கிட்டு எதிர்த்து வர எல்லாருக்கும் சவுக்கடி கொடுக்க தயாரா இருங்க. நாளை நமதே. வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம தளபதி விஜயோடைய கில்லி படத்தை 20 வருஷம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கில்லி படத்துடைய சென்சார் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கு, இது எப்படிப்பட்ட படம், மக்கள் இந்த படத்தை தியேட்டரில் அப்போ எப்படி கொண்டாடினாங்க, இப்போ எப்படி தியேட்டரில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கில்லி இந்த படம் சென்சாரான டேட் 12/4/2004. வருஷத்தை கால்குலேட் பண்ணி பார்த்தா எக்ஸாக்டாக 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த படத்தோட லென்த் 4500m.09s. அந்த காலத்திலலாம் படத்தோட டியூரேஷன் இப்படி தான் போடுவாங்க. இந்த படத்தோட லென்த்தை 4500m போட்டிருக்காங்க. 1000 feet ஒரு ரீல்னு சொல்லுவாங்க. 1000 feet ஃபிலிம் ரீல் 11 நிமிஷம் ஓடும். அப்படின்னா 4500m ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட 15000 feet வரும். 1000 feet ஒரு ரீல்னா மொத்தம் 15 reel. அது சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த படம் மொத்தம் 15 reel. ஒரு ரீல் 11 நிமிஷம் ஓடிச்சுன்னா 15 reel கிட்டத்தட்ட 165 நிமிஷம் ஓடும். அதாவது 2:45 ஓடக்கூடிய ஒரு பெரிய சைஸ் படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்ந்தால் கிட்டத்தட்ட படம் முடிய 3 மணி நேரம் ஆகிடும். பாருங்கள் ஃபிலிமோட கேஜெலாம் போட்டிருக்காங்க, 35mm. அந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஹை பட்ஜெட்டில் மிகவும் தரமான குவாலிட்டியில் எடுக்கப்பட்ட படம் தான் கில்லி. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சூர்யா மூவிஸ், ஏ எம் ரத்னம், சென்சார் கொடுத்தது எஸ் ராஜு, ரீஜினல் ஆஃபீஸர் CBFC சென்னை. கில்லி படத்துக்கு ட்ரையாங்கல்ல பஞ்ச் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த படத்தில் சில படம் சென்சார் கட் இருக்குது, ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி கட்டான சீனை வெளியே காட்டவே மாட்டாங்க. நமக்கும் இந்த சென்சார் பேப்பருடைய செகண்ட் பேஜ் கிடைக்கவே இல்லை. ஒரு வேளை ஃபியூச்சரில் கிடச்சா அதை உங்கள்ட்ட வந்து காட்டுறேன். சரி வாங்க, இந்த கில்லி படம் இப்போ எப்படி ஓடிட்டுருக்கு, இது எப்பேற்பட்ட படன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம்.
இந்த படம் 2004 ஏப்ரல் 17 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் தான் விஜயோடைய சினிமா லைஃபையே வேற ஒரு பெரிய இடத்துக்கு எடுத்து போய் வச்சது. அந்த காலகட்டத்தில் இந்த படம் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா வசூல் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா அப்படி ஒரு கலெக்ஷனை ரஜினி மட்டும் தான் பார்த்துருக்காரு. அப்போ நம்பர் ஒன் கலெக்ஷனாக இருந்த படம் படையப்பா அந்த படத்துடைய கலெக்ஷனே தாண்டிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அது பொய்யெல்லாம் இல்லை, படையப்பா கலெக்ஷனை பெரிய அளவுக்கு தாண்டிடுச்சுன்னு சொல்ல முடியலனாலும் கிட்டத்தட்ட அதுக்கு இணையான வசூல் தான். இல்லி படம் ரிலீஸ் ஆன அத்தனை சென்டர்லையுமே கிட்டத்தட்ட 100 நாள் ஓடிச்சு. சென்னை மவுண்ட் ரோடில் இருக்க தேவி தியேட்டரில் 200 நாளுக்கு மேலே நல்லா ஓடிச்சு. இப்போ அதே தியேட்டரில் இந்த படத்தை ரீலீஸ் பண்ணும்போது 20 வருஷமே தியேட்டரில் பார்த்த அதே ஆடியன்ஸ் ஒரு நாஸ்டால்ஜியா ஃபீலுக்காக திரும்ப வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அதோடய வீடியோஸ்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள். தியேட்டரில் இந்த படத்தை மக்கள் எப்படி கொண்டாடுறாங்க, அதோட வைப் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் இந்த வீடியோவில் பாருங்கள் தெரியும். அந்த காலகட்டத்தில் விஜய்க்கு இப்போ இருக்கிற மாதிரியான இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ்லாம் கிடையாது. விஜயை குறை சொல்கிற வாய் அந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகம். ரொம்ப சுமாரான ஒரு அஜித் படம் வந்தாலும் அஜித்துக்கு நல்லா முட்டு குத்து பல பேர் காப்பாற்றுவாங்க. ஆனால் இதுவே ஒரு சுமாரான படம் விஜய் நடிச்சிருந்தா அந்த படத்தை ட்ரால் பண்ணி மொக்க பண்ணி காலி பண்ணுற காலகட்டம் தான் அது. அதேமாதிரி விஜய் அந்த காலகட்டத்தில் லேஸ்பட்ட ஆள் கிடையாது. என்ன தான் படத்தில் பாட்டு டான்ஸு காமெடின்னு சில பல விஷயங்கள் நல்லா இருந்தாலும் ஓவராலாக அவருடைய ஃபுல் படத்தை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட காண்டேத்திர மாதிரி தான் இருக்கும். இதில் திருமலை வசிக்கிறான்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. இதில் திருமலைலாம் ஒரு ஹிட் படம்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு உண்மையான விஜய் ஃபேனுக்கு தெரியும் அதெல்லாம் சுத்தமாக பத்தலைன்ட்டு. ஸோ அந்த காலகட்டத்தில் விஜய் சைட்லேயும் ஃபால்ட் இருக்குது. மொத்தமாக எது எப்போ கிடைக்கும், விஜய் எப்போ தடுமாறுவார்னு ஆப்போசிட் கேங்கும் மீடியாவும் காத்துட்டு இருந்த காலத்தில் தான் இந்த கில்லி வந்தது. இந்த படத்தை பார்த்துட்டு விஜய் ஃபேன்ஸை விடுங்க, விஜய்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ஒருத்தர் கூட இந்த கில்லி படத்தை பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை, சூப்பர் படம். என்ன படையா சே, இந்த மாதிரி படத்தில் அஜித் நடிச்சிருக்கலாம், இந்த மாதிரி படத்தில் பிரசாந்த் நடிச்சிருக்கலாம், இந்த மாதிரி படத்தில் விக்ரம் நடிச்சிருக்கலான்னு வேறு வேறு ஹீரோட ஃபேன்ஸோட ரசிகர்கள்லாம் என்னடா குறையே சொல்ல முடியாத ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு மற்ற ஹீரோட ஃபேன்ஸ்லாம் வயிறறிஞ்ச காலகட்டாது. இத்தனைக்கு இந்த படத்தோட டேரக்டரான தரணி இதுக்கு முன்னாடி தில்லு துல்னு விக்ரம் வச்சு ரெண்டு சூப்பர் ஹிட் படம் எடுத்திருக்காரு. கில்லி அந்த ரெண்டு படத்துக்கும் மேலே உச்சமாக வந்து நின்னுது. படம் ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது, இன்டர்வல் போடுறதும் தெரியாது, இன்டர்வலுக்கு அப்புறம் படம் எப்படி கிளைமேக்ஸ் வருதுன்னு தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக போகும். அதுவும் படத்தில் இருக்க 6 பாட்டுமே ஹிட்டு. ஒவ்வொரு பாட்டுக்கு விஜய் போடுற டான்ஸை இன்னைக்கும் தியேட்டரில் எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க. எல்லா ஹீரோவும் கில்லி மாதிரி ஒரு படம் இருக்கணும்ன்ட்டு இந்த படம் வந்ததுக்கப்புறம் இதே ஃபார்முலாவில் ஹீரோயினை வில்லன் கிட்ட இருந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு சில படங்கள் வந்து செம்மைய மொக்க வாங்குச்சு. சொல்லப்போனால் விஜயே கில்லிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு பெரிய வெற்றியை 8 வருஷம் கழிச்சு துப்பாக்கியில் தான் பார்த்தாரு. அந்த 8 வருஷம் கேப்பில் வந்த அத்தனை படங்களுமே கில்லி மாதிரி இல்லை, கில்லி மாதிரி வருமானு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, கில்லி ஒரு கமர்ஷியல் படம், அந்த காலகட்டத்தில் ஒரு கமர்ஷியல் படம் வந்தது இல்லையா, கில்லியை விட வசூல் சாதனை வாங்கினது இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. கில்லியோட வசூலை ஒரே வருஷத்தில் சந்திரமுகி தாண்டி போயிடுச்சு. அதுக்கப்புறம் சிவாஜி, தசாவதாரம், இந்திரன்ட்டு தமிழ் சினிமாவோட மார்க்கெட் கலெக்ஷன்லாம் கணக்கே இல்லாமல் வேறு லெவலுக்கு போயிடுச்சு. ஆனால் ஒன்று, தமிழ் சினிமா வரலாற்றிலேயே இதுவரைக்கும் ஒரு ரீரிலீஸ் பண்ணுற படத்துக்கு தமிழ்நாடு முழுக்க முதல் ஷோ கிட்டத்தட்ட எல்லா தியேட்டர்லையுமே ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல் ரேஞ்சுக்கு மக்கள் கூட்டம் எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த கில்லி படத்துக்கு தான். இதை தமிழ் சினிமா வரலாறு நோட் பண்ணி வச்சுக்கணும். Thank you.
நான் எத்தனையோ படங்களை ரீ ரிலீஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு 4-5 தேட்டர் ரிலீஸ் ஆகும், அங்கே மட்டும் ஓரளவுக்கான ஆடியன்ஸ் வருவாங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு 400 தேட்டர் மேலே ரிலீஸ் பண்ணி அத்தனை தேட்டர்லையும் ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்குன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது. இதுக்கு அர்த்தம் தேட்டரில் எல்லாரும் கில்லி படத்தை பார்க்க வந்தா நினச்சிக்காதீங்க. கில்லி படத்தை வார வாரம் சன் டிவிலையும் கே டிவிலையும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த படம் ஹாட் ஸ்டாரில் வேறு இருக்குது. நல்ல 4K சவுண்ட் எஃபெக்ட்ஸ் உள்ள வீடியோ பிரிண்ட் ஆன்லைன்லேயே அவைலபிள் இருக்குது. அப்படி இருக்க தேட்டருக்கு ஏன் மக்கள் கூட்டம் கூட்டமாக வராங்க? அது மக்கள் உன்னிப்பாக புரிஞ்சுக்கணும். அதுவும் எலெக்ஷனுக்கு மறுநாளே தேட்டருக்கு விஜய் பார்க்க மக்கள் எவ்வளோ பேர் வராங்கன்னா, அதுக்கு முக்கிய காரணம் இந்த எலெக்ஷனில் விஜய் பார்ட்டிசிபேட் பண்ணலை. தலைவா, நீ எலெக்ஷனில் நிற்கலனாலும் சரி, நீ எங்கே வரியோ, நீ எந்த பக்கம் வந்து நிற்கிறியோ, அங்கே நாங்கள் உங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் விஜய் ஃபேன்ஸ் இப்படி தேட்டருக்குள்ளே வந்து அட்டனன்ஸ் போட்டிருக்காங்க. இதை சில பேர் கிண்டலாக கூட பேசலாம். தேட்டரில் படம் பார்க்க வந்தவங்களாம் ஒன்று ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிட மாட்டாங்க. அதெல்லாம் MGR காலகட்டத்திலே முடிஞ்சுது. அவங்க சொல்கிறது கிட்டத்தட்ட எல்லா ஹீரோக்கும் பொருந்தோம், ஆனால் அது விஜய்க்கு கிடையாது. இன்றைக்கி நூற்றுக்கணக்கான மீடியா இருக்குது. தேட்டர் வாசலில் போய் நின்றுக்கிட்டு மைக்கு வச்சுக்கிட்டு விஜயோட கில்லி படத்தை இப்போ பார்க்க வந்திருக்கீங்களே, விஜய்க்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களான்னு கேளுங்க. அதில் யாருனா ஒருத்தர் நான் விஜய்க்கு ஓட்டுலாம் போட மாட்டாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த கில்லி படம் பார்க்க வந்த அத்தனை பேரும் நிச்சயம் விஜய்க்கு மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க. மீடியா மட்டும் இந்த மாதிரி கேள்வி கேட்டு இதெல்லாம் கவர் பண்ணிச்சுன்னா இந்த நியூஸ் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி விஜயோட கேம்பெயினுக்கு இதுவே பெரிய மார்க்கெட்டிங்காக போய் நின்றுன்ட்டு அங்கே கூட எந்த சேனலும் வந்து நிற்க மாட்டானுங்க. ஆனால் எல்லா மீடியாவுக்குமே தெரியும், இங்கே வந்து நிற்கிறவங்க வெறும் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, இது அத்தனையும் விஜயோட ஓட்டுக்கள். இனிமேல் இங்கே எந்த நடிகனும் ஆட்சி பிடிக்க முடியாதுன்னு ரெண்டு கட்சிக்காரர் தான் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஒன்று DMK இல்லை ADMK. ஆமாம், 60 வருஷமாக இவங்களே தான் ஆளுவாங்க. அடுத்த 100 வருஷத்துக்கும் இவங்க ஆடுறதுக்கான பிளான் மட்டும் போடுவாங்க. இந்த நடுவில் யாரும் வளர்ந்துடவே கூடாது. உண்மையிலே தமிழ்நாட்டில் இப்போதைக்கு ஆடியன்ஸ் புல்லிங், ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறதுக்கான ஒரே ஆள் விஜய் மட்டும்தான். அவர் போய் நின்னா மட்டும்தான் காசு கொடுக்காமே கூட்டம் வரும், காசு கொடுக்காமே ஓட்டும் வரும். இந்த எலெக்ஷனில் எல்லா கட்சிக்காரங்களும் கூட்டம் கூட்டமாக ஆளை கூட்டு போய் ஓட்டு கேட்டாங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கும் பிரியாணி சாப்பாடு தண்ணி 1000 ரூபா பணம் கொடுத்தா தான் வருவாங்க, இல்லைனா கூட வந்து 5 நிமிஷம் நிற்க மாட்டாங்க. அதுதான் உண்மை, விஜய்க்கு அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே BJPயும் காங்கிரஸும் இந்த நாட்டை ஆண்டதே கிடையாதா? இதுக்கு மாதிரி இவங்க பதவியை பார்த்ததே கிடையாது. என்னமோ புதுசாக பதவிக்கு வர மாதிரி என்ன தைரியத்தில் இனிமேல் நீங்கள் எனக்கு பவரை கொடுத்தீங்கன்னா இந்த நாட்டை தூக்கி நிறுத்தணும்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. அதே தான் தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும் நம்ம DMKக்கும் ADMKக்கும் பவரை கொடுத்ததே கிடையாது. இனிமே தான் இவங்க ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்த போகிறாங்க. அப்போ இதுக்கு மாதிரி இத்தனை வருஷமாக நம்ம இவ்வளோ பவரை நம்மளுக்கு கொடுத்தோமே, இது வரைக்கும் செய்யாத்தியா இனிமேல் வந்து செய்ய போகிறாங்க? ஒரு நல்ல மாற்றத்துக்கான வழியே விடவே மாட்டாங்க. என்னப்பா ஓவராக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்காதீங்க. விஜய் வந்தால் இவங்க ரெண்டு பேரை விட நல்லா ஆட்சி புரிய வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஆனால் இங்கே மூணாவது ஒரு ஆள் வந்தாச்சு. அவர் 2026 எலெக்ஷனில் ஒன்று எதிர்கட்சி தலைவர் ஆவார், இல்லை CM ஆவார். இதை இப்போ எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்குதே இல்லைன்றதை பொறுத்துருந்து நீங்களே பாருங்கள். இன்னைக்கு இந்த வார்த்தை கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகலாம், பல எதிர்ப்புகளும் அவமானங்களும் நிகழலாம், ஆனால் இது நடந்தே தீரும். காரணம், வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகன் இருக்கான். வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகனா யோசிச்சு பார்த்துக்கங்க, தமிழ்நாட்டில் எத்தனை ரேஷன் கார்டு இருக்குன்ட்டு. வீட்டுக்குள்ளே இருக்க அந்த ஒரு விஜய் ரசிகன் போதும் விஜய எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு. எப்படின்னா ட்ரை பண்ணி வீட்டுக்குள்ளேயே காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ளே யாரையாச்சும் இன்னும் ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா விஜய்க்காக போட வச்சுட்டாங்கன்னா விஜய் தான் அடுத்த CM. தேட்டருக்கு வந்து படம் பார்க்குறவங்கலாம் ஸ்கூல் பசங்களோ 10 வயசு கீழே இருக்க ஆளும் கிடையாது, எல்லாம் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க. அவங்க எல்லாரையும் விளையாட்டாக எண்ணி எள்ளி நகையாடும் காமெடி பீஸ்களுக்கு விரைவில் சம்பவம் காத்திருக்கு. சரி, தேட்டரில் இந்த படத்தை ஆடியன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னா, விஜயோட ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன், அங்கிருந்து விஜயோட மாசான ஆக்ஷன் சீன், மாசான டயலாக் சீன், முக்கியமான ஃபைட்டு, மொத்தத்துக்கு மேலே படத்தில் வர அத்தனை பாட்டுக்கும் விஜய் எங்கெங்கெல்லாம் துள்ளி ஆடுறாரோ அது அங்கெல்லாம் தேட்டரில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்கள் முதற்கொண்டு எல்லாரும் அதே லெவலில் குத்தாட்டத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த வீடியோ காட்சிகளை நீங்களும் பாருங்கள். பயமா பயம் அவனை நினச்சில ஒன்று நினச்சி முக்கியமான தேட்டரில் வர டைலாக்ஸ் எல்லாம் ஆடியன்ஸ் அப்படியே ப்ராம் பண்ணுறாங்க. பாட்டை பாடிக்கிட்டே வர எல்லாரும் ஆடுறாங்க. தேட்டர் ஸ்டாஃப் ஸ்க்ரீனை கிழிச்சிட்டு போகிறாங்கன்ட்டு ஸ்க்ரீனுக்கு மட்டும் வந்து தேட்டரை காப்பாற்றுறாங்க. மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்களும் இந்த கில்லி படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்க தேட்டரில் ஒரு பிக் ஸ்க்ரீனில் போய் பாருங்கள். நைட் ஷோலாம் போய் உட்காந்துடாதீங்க. அப்படி நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புது அனுபவத்தையும் உங்களுக்கு கொடுக்காது. கூட்டமான ஆடியன்ஸோட போய் வைப் பண்ணுங்க. அப்புறம் ரொம்ப நாளாக ஏன் ரிவ்யூ போடலான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கடந்த 2-3 மாதமாக சொல்லிக்கிற மாதிரினா எந்த தமிழ் படமும் கிடையாது. ஒன்றும் சினிமா பேசணும், இல்லை அரசியல் பேசணும். இன்றைக்கி இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்கெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி இவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், இவங்களுக்கு தான் ஜெயிக்க வைப்பேன்ற எண்ணம்லாம் யாருக்கும் இல்லை. கிட்டத்தட்ட ஆண் பூத்தில் போய் தான் இவங்களுக்கு குத்தி விடுவோம் அப்படின்ற எண்ணம் தான் பெரும்பாலான மக்களுக்கு இருந்தது. அதர் லாங்குவேஜ் படம் 2-3 நல்லா ஓடிச்சு. என்ன ஊரே அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு. நான் என்னத்தை புதுசாக பேசிட்டு போகிறேன்னு தான் அந்த ஏரியாவுக்குள்ளே வரல. ஆனால் கில்லி நம்ம ஏரியா. ஸோ முடிஞ்சா விஜய் ரசிகர்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. விரைவில் களத்தில் சந்திப்போம். போய் தொலை.
ஐயோ, டெய்லி காலையில வந்துறாங்க.